ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தரணீஸ்வர். நான் என்னோடய சொந்த ஊர் சேலம். நான் 2021 கிளாசிக் நீட் அகாடமியில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் வித் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல். தென் 2023 இந்த வருஷம் நீட் எழுதியிருக்கேன். இந்த நல்ல ரிசல்ட்டுக்கு மெயின் காரணம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். என்னோடய அப்பா அம்மா வந்து என்னுடைய படிப்பை அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் என்ன செஞ்சாலும் அவங்க அதை எதுவும் கேட்டுக்கிட்டது இல்லை. எனக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா படிக்கிறதுல அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அபவுட் தி இன்ஸ்டியூட், அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா, மோஸ்ட் ஆஃப் தி தமிழ் தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸாகவும் இருக்காங்க, அதர் லாங்குவேஜ் ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சு சொல்லித்தர திறமை இருக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக புரிஞ்சு சொல்லித்தருவாங்க. நமக்கு புரியலனாலும் நமக்கு புரிஞ்ச விதத்தில் அவங்க சொல்லித்தராங்க. மெட்டீரியல்ஸ் ஆல்சோ வெரி குட். அவங்க மெட்டீரியல் வந்து தேவையான ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் எல்லா சாப்டர்ஸ்லேயுமே இருந்தது. கிளாசிக் நீட் அகாடமியில் டெய்லியுமே டெஸ்ட்ஸ் இருக்கும், டெய்லி டெஸ்ட்ஸ் இருக்கும், டெய்லியுமே எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமும் யூனிட் டெஸ்ட்ஸ் இருக்கும் மூணு சப்ஜெக்ட்ஸ்லேயும். தென் யூனிட் கியூமுலேட்டிவ் டெஸ்ட்னு மூணு சப்ஜெக்ட் சேர்ந்து ஒரு நீட் மாடல் டெஸ்ட்டாக எழுதுவோம் 720 மார்க்ஸ்க்கு. தென் ஒரு 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா சியூசிடி கியூமுலேட்டிவாக வைப்பாங்க, ஒரு 4 யூசிடிஸ் சேர்ந்து. தென் ஆஃப்டர் எவ்ரி திங் ரிவிஷனும் இருக்கும். ரிவிஷன் அப்போ ஒரு 25% ஒவ்வொரு 25% செய்வாங்க. ஒரு 25%, நெக்ஸ்ட் ஒரு 25, அதுக்கப்புறம் ஒரு 50% டெஸ்ட், நெக்ஸ்ட் ஒரு 75%, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டெஸ்ட்ஸ் ஒரு 20+ ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கோம். அந்த ஃபுல் டெஸ்ட்ஸே போதுமான அளவு இருந்தது. அண்ட் ஆல்சோ ஆர்டி கொஷின்ஸ் அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஆர்டி கொஷின்ஸ் ஆல்சோ ரிவிஷன் டைம் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தென் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எம்டி சார், அவரோட அப்பப்போ அவர் கொடுக்குற மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸும் நம்ம டவுனாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணும் ரொம்ப. அவரை அப்பப்போ ஸ்பீச் கொடுக்கும்போது நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம அடுத்து இந்த ஸ்பீச்சை ஃபாலோ பண்ணி நம்ம என்னென்னலாம் செய்யலான்னு. அண்ட் ஆல்சோ நீட் கிட்ட வர வர நமக்கே தெரியாமல் ஒரு டென்ஷன் வரும். பட் அந்த டென்ஷன் அந்த டைமில் தான் இவர் சொல்கிற ஸ்பீச் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் நீட் எழுத போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது ரொம்ப பார்த்தா மட்டும் பயப்படுற மாதிரி ஒரு எக்ஸாம் இது. பட் எழுதி பார்த்தா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம நினச்சிட்ருக்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் தான். நம்ம ஜஸ்ட் அதை ஒரு ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை நினச்சி இது நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செஞ்சு நம்ம இதை முடியும்னு நினச்சி நம்ம எழுதணோன்னா வி கேன் கிராக் நீட் எக்ஸாம் 2023 நீட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இல்லை. டைம் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா டைம்ஸ் எதுவும் கொடுக்க முடியாத மாதிரி பர்ஃபெக்ட் டைமிங்காக இருந்தது. பயாலஜி ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸு கொஞ்சம் ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் இதுலேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் கொஞ்சம் இருந்தது. சம் வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. மற்றது எல்லாமே மோஸ்ட்லி இட்ஸ் த சேம் ஆஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ். நீட் 2024 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். பி கான்ஃபிடென்ட், கடைசி வரைக்கும் விடாமுயற்சியோடு இருங்க. தேங்க்யூ.